என்னை பலப்படுத்துகிற கத்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவள் என்று என்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியாலே என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து என்னை இந்த கூட்டத்திற்கு அன்போடு அழைத்த ஈசு உன்னை தேற்றுகிறார் ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்தாபகர்களாகிய பிஷப் டாக்டர் ஏ நித்ராஜ் ஐயா அவர்களுக்கும் ரெவரன் டாக்டர் ஏ அதிசயராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய ஊழியங்கள் சார்பாக குடும்பத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லார கண்களை மூடி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக கர்த்தர் கூட இடைப்படும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போமா எல்லோரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஹாலெல்லூயா நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா தகப்பனே மக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் ஜோமனுங்க இசைப்பா ஒரு மனுஷியுடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் வரலை இசைப்பா தெய்வாதி தெய்வனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் ஆண்டவரே அவர்கள் பேசுகிற பேச்சு எங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அநேக நேரங்களில் கண்ணீரை வரவழைத்திருக்கு ஆனால் உங்கள் வார்த்தை தான் சாமி எங்களை தேய்ச்சது அப்போ உங்கள் வார்த்தை தான் எங்களை தைரியப்படுத்துது எங்களை பலப்படுத்துதே இஸ்ஸப்பா ஆண்டவர் எங்களை நிலை நிறுத்தது இஸ்ஸப்பா அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்பாவுடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்த என்னோடு கூட என்னோடு கூட தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பேசணும்னு சொல்லி யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டு செபிக்கிறீர்களோ நிச்சயமாக கற்றுறவங்களோடு கூட இடைப்படுவார் ஹால லூவியா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல மன மகிழ்ச்சி நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா விசேஷமாக இந்த நாளிலும் கூட கத்தாவே இந்த பெண்கள் மாநாட்டிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்த நீங்கள் இடைப்படுங்கப்பா அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா அடிமையில வல்லமை பலன் இல்லையப்பா ஞானத்திலே குறையுள்ளவர்களுக்கு சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிற தேவன் அடியாளையுடைய சிலுவன் நிழலை மறைத்து பரிசு தாவியானவர் நீங்கள் வெளிப்படுங்கப்பா நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் செபிக்க ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லூயா ஆமேன் கத்துடைய நாம மகிமைப்படட்டும் இந்த நாளினுடைய தெய்வ செய்தியினுடைய தலைப்பு மலை சிகரங்கள் என்னது மலை சிகரங்கள் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற இந்த வசனம் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க இல்லையா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக முழு சங்கீதம்லாம் சொல்லி போது இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது உண்டு நாமும் கூட அநேக சூழ்நிலைகளை இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அறிக்கைட்டு இருக்கிறோம் தெய்வனு இந்த நாளிலே பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே தாவிது சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது இந்த பர்வதங்களுக்கு நேராக ஏன் அவர் கண்களை ஏறெடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அறுபத்தி எட்டாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுது உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஹலலுயா ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பாராமே ஹலலுயா எப்படி ஆண்டவர் இஸ்ரோவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறாரோ அதே போல நம்முடைய தேவாதி தேவன் எங்கே வாசமாயிருக்கிறாராம் அவர் பர்வதங்களிலே இருக்கிறார் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆமே நலலூயா என்னுடைய கண்களை நான் என்ன செய்கிறேன் ஏறெடுக்கிறேன் எழுபத்தி இரண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுது பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்குமா ஆமே ஹலலூயா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய இந்தியாவில் எத்தனையோ பர்வதங்கள் இருக்குது எத்தனையோ மலைகள் இருக்குது சமாதானத்துக்காக எவ்வளவோ பேர் அந்த மலைகளுக்கு என்ன பண்ணுறாங்க போய்ட்டும் வந்துகிட்ட இருக்கிறாங்க இல்லையா ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல நான் சொல்றேன் இந்த பர்வதத்தில் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் இருக்கிறார் ஹலலுயா அவர் சமாதான கர்த்த ராமேன் அவர் சமாதான பிரபு அவரால் மாத்திரம்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க ஹலலுயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கூட்டத்தை குறித்து அருமையான ஐயா சொல்லும்போது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதினு சொன்னாங்க உடனே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது அதுதான் ஆதி ஆகமும் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன ஆமேன் ஹலோ யா இன்னைக்கு எத்தனாவது மாதம் பத்தாவது மாதம் எத்தனாவது தேதி முதல் தேதி ஆமேன் ஹலலுயா இந்த பத்தாம் மாதம் முதல் தேதியில் என்ன காணப்பட்டனவா மலை சிகரங்கள் காணப்பட்டன நீங்கள் அதே ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்தில் வாசிச்சிங்கன்னா வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் என்னாச்சோ மூடப்பட்டன ஹலலுயா ஏழாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தில் மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து மூட உயரத்துக்கு என்ன ஆச்சாம் ஜலம் பெருகிற்று சொல்கிறோம்ல தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு இனி ஜான் போனா என்ன முழம் போனா என்ன அந்த மாதிரி தான் வீட்டு நிலம ஆயிடுச்சு நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறோம்ல பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அந்த மூடப்பட்ட மலைகள் இங்கே பத்தாம் மாதம் ஒன்றாம் தேதியிலே அங்கே காணப்பட்டன ஹலலுயா இன்னைக்கு இந்த ஒன்பது மாதம் வரைக்கும் எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மூடப்பட்டதோ அடைக்கப்பட்டதோ கத்த சொல்றாரு இந்த பத்தாம் மாதம் ஒன்றாம் தேதியில அவைகள் நன்றி சொல்லுங்க ஆமேன் கர்த்தர் நல்லவர் நிச்சயமாகவே தேவன் அது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார் ராம் பிரியமான பிள்ளைகளே அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த ஒத்தாசை வரும் பர்வதம் ஆகிய கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம் ஹலலுயா அந்த மலை சிகரங்களில் பத்தாம் மாதம் ஒன்றாம் தேதி அந்த மலை சிகரங்கள் காணப்பட்டன இல்லையா அப்போ அந்த மலை சிகரங்களில் இருக்கிற அந்த ஒத்தாசை என்ன ஹலலுயா இன்னைக்கு நான் உங்கள ஒரு டூர் கூட்டிகிட்டு போக போகிறேன் என் கூட யாரெல்லாம் டூர் வர ஆயத்தமாக இருக்கீங்க ஹலலுயா என்ன சிஸ்டர் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க நாங்களே ஒருத்தருக்கு ஒன் வீக் லீவுன்றாங்க ஒருத்தருக்கு டூ வீக் லீவுன்றாங்க ஒரு பசங்களுக்கு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு லீவே கிடையாது ஸ்பெஷல் கிளாஸ்ன்றாங்க நாங்கள் எங்கேயும் டூர் போக முடியாமல் நாங்களே கவலையாக உட்காந்துட்டுருக்கோம் எங்களை எங்கள் சிஸ்டர் டூர் கூப்பிட்டு போகிறீங்க நான் மலைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் ஹலலுயா ஆமேன் ஹலலுயா இன்றைக்கு நம்ம அந்த வெறும் பர்வதமாகிய அவரை நோக்கி அந்த மலையை நோக்கி அந்த மலைக்கு நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம் ஆமேன் ஹலலுயா முதலாவது நம்ம பார்க்க போற மலை அரராத் மலை என்ன மலை அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான் எல்லாமே ஆனால் அதிலிருந்து தேவன் இந்த நாளிலே எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் ஹலலுயா ஆண்டட்ட கேட்பேன் எல்லாம் ஒவ்வொன்றும் அதாவது பழைய காரியங்கள் எல்லாமே நம்ம வேதத்தை வாசிக்க வாசிக்க அது பொக்கிஷம் ஆண்டவர் புதிய புதிய காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு அது போல தான் நான் ஆண்டட்டை கேட்டேன் ஆண்டவரை எனக்கு இதுலேருந்து ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொடுங்க ஆமேன் ஹலலுயா கத்துடைய பாதத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாருங்கள் முதலாவது நம்முடைய கண்களை அரராத் என்ற மலைக்கு நேராக நம்ம ஏறெடுக்கப்படும் அரராத் மலையில என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆதியாக எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துலராமே பாருங்க ஆதி ஆறு அஞ்சு ஆறில் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்ததா இருந்தது பாருங்க பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு பூமியில் ஆண்டவர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணார் மனுஷனை எல்லாத்தையும் வார்த்தையினால உண்டாக்கின தேவன் மனிதனை தன்னுடைய கரத்தினால் அவர் என்ன செய்தார் உருவாக்கினார் அப்படி உருவாக்கின அந்த மனுஷன் என்ன செய்யறான் இப்போ அக்கிரமம் பெருகினது என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை குறித்து என்ன பண்ணாரா மனஸ்தாபப்பட்டார் அதனால என்ன பண்ணார் பூமியை ஜலத்தினால அழி அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார் ஆனால் தேவன் என்ன செய்தார் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காக்கும்படிக்கு அங்கே கொப்பேர் மரத்தினால ஒரு பேழை உண்டு பண்ண சொல்றாரு ஆதி ஆகமம் ஆறாம் அதிகார இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல வாசிக்கிறோம் நோவா தேவன் தனக்கு கட்லைட்டபடி எல்லாம் என்ன பண்ணானா செய்து முடித்தான் ஒரே வசனத்தில் ஈஸியாக நம்ம வாசித்து முடிச்சிடறோம் ஆனால் நூறு வருஷமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த பேழையை செஞ்சிருக்கிறார் ஐநூறாவது வயதில் ஆண்டவர் வந்து அதை அந்த செய்ய சொன்னார் ஆறுநூறாவது வயதில் தான் மழையே பெஞ்ச அது வரைக்கும் அவர் கடினமாக என்ன செய்திருக்கிறார் உழைத்திருக்கிறார் நம்ம அதெல்லாம் அந்த சைட்லாம் நம்ம போக வேண்டாம் ஆண்டவர் நோவாவினுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் மாதிரியாக ஆறாதிகாரம் எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன ஆச்சா கிருபை கிடைத்தது ஹலலுயா பூமியில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்ததா கிருபை கிடைத்தது ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஹலலுயா ஆங்கில வேதாகம் சொல்லுது நோவா வாக் வித் காட் ஹலலுயா தேவனோடு கூட நடந்தானோ இன்றைக்கி நம்ம யாரோடு கூட நடக்கிறோம் பாத்ரூமுக்கு போனால் செல்ஃபோன் கிச்சனுக்கு போனால் செல்ஃபோன் துணி துவைக்கிற இடத்துலையும் செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தான் ஏன்னா அது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது கொஞ்சம் நேரம் வெளியே கிளம்புனா கூட பைபிள் எடுத்து வச்சோமோ இல்லையா பேக் எடுத்து வச்சோமோ இல்லையா குடிக்க தண்ணி எடுத்து வச்சோம் ஃபோனை மறந்துடக்கூடாது இல்லையா வீட்டை பூட்டிகிட்டு வெளியே வந்துட்டால் கூட ஃபோனை விட்டுட்டு வந்துட்டோனா மறுபடியும் என்ன பண்ணணும் அந்த ஃபோனை போய் எடுத்துகிட்டு வரணும் அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது இன்றைக்கி எல்லோரும் நம்ம எதோடு தான் நடந்து கொண்டு இருக்கிறோம் அந்த மொபைல் ஃபோனோட தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நடந்து கொண்டிருக்கோம் ஆனால் அன்றைக்கு நோவா யாரோடு நடந்து கொண்டிருந்தாரா தேவனோடு ஹலைலூயா பாருங்கள் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர்கள் வந்து அக்கிரமம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கெட்டு போன அந்த நேரத்தில் நோவா மாத்திரம் எப்படி இருந்தானா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் ஹலலுயா ஏன் சிஸ்டர் சீரியல் பார்க்குறீங்க தான் சீரியல் பார்க்குறாங்க எங்கள் பாஸ்டர்மா கூட பார்க்குறாரு எங்கள் பாஸ்ட்ரம்மா சொல்லலை ஒவ்வொரு சில சபைகளில் சொல்கிறேன் இல்லையா ஆ எங்கள் பாஸ்ட் கூட பார்க்குறாரு அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க நாங்களும் பார்க்குறோம் இல்லையா ஆ ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி பேசுகிறீங்க ஏன் இவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு நிறைய நேரங்களில் நம்ம சொல்லும் போது இல்லை நீ எல்லாரும் செய்யாததையாக நான் செஞ்சிட்றேன் இல்லையா அப்போ மற்றவர்களோட நம்ம என்ன பண்ணுறோம் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஒத்து போயிடுறோம் ஆனால் நோவா என்ன பண்ணலை அப்படி ஒத்து போல ஹலலுயா தேவன் அதன் மத்தியில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது கிருபை கிடைத்தது பிரியமான தேவடைய பிள்ளைகளை பாருங்கள் சுமார் ஒரு வருடம் பதினேழு நாட்கள் அவங்க பேழைக்குள்ளே இருக்கிறாங்க ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தில் ஜலம் பெருவெல்லமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது ஜலத்தின் மேலே என்ன பண்ணுதா மிதந்து கொண்டிருந்தது ஹலூயா நீங்கள் யோசிக்கிறீங்களா அந்த ட்ராவலிங் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா நிச்சயமாக இல்லை இல்லையா கப்பலில் பிரயாணம் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம சும்மா ஒன்றும் இல்லை அந்த கன்னியாகுமரி விவேகானந்தர் பார்க்கு தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க கொஞ்சம் தூரம் போகிறீங்களா ஐயோ தலை சுற்றுதே வாமிட் வர்ற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ பண்ணுது எப்போ போய் சேரோன்னு நம்ம கேட்குறோம்ல அவங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் அந்த பேழைக்குள்ளே இருந்திருக்குறாங்க அது ஜலத்தின் மேலே மிதந்து கொண்டு இருக்கு மழையின் மேலே போயிருக்கு அப்போ என்ன நடந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் முட்டி மோதி அலசடி பட்டு தான் அந்த அந்த பேழை இருந்திருக்கும் இல்லையா அப்போ உள்ளே இருந்துருக்கோங்க அவ்வளோ கஷ்டங்களை அவங்க என்ன பண்ணிருப்பாங்க நிச்சயமாக இருப்பாங்க அந்த பேழை தான் அதிகாரம் பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று ஹயாப் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருடம் தொடங்கி ஒன்பது மாதம் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அலசடிப்பட்டு கொண்டிருக்கீங்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் தேவன் நீங்கள் எந்த நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த ஆசிர்வாதம் தங்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு அது தங்கும் மேன் ஹலலுயா எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கையில் தங்க மாட்டிக்குது போய்கிட்டே இருக்குதுன்னு சொல்றீங்களா ஆண்டவர் சொல்றாரு எப்படி அந்த பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிட்டோ நிச்சயமாக ஆசீர்வாதம் தங்கும் ஏன்னா கர்த்தர் அந்த பேழைக்குள் இருந்தவர்களை நினைத்தருளினார் ஆலையா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க கடந்த ரெண்டரை வருஷமா கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சது ஆனா அதன் மத்தியிலும் தேவனுடைய கிருபையின் கண்கள் நம்ம வைக்கப்பட்டிருந்தது ஹால தேவன் அந்த அழிவில் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து இன்றைக்கு ஜீவனோடு அவரை ஆராதிக்கப்படி வைத்திருக்கிறார் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்வோமா ஆமேன் ஹால லூயா ஆம் பாருங்க தேவன் அந்த சூழ்நிலையை மாற்ற அவர் உண்மையுள்ள இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல நமக்கும் கிருபை கிடைக்க வேண்டிய நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும் நம்ம நோவாவை போல நீதிமானும் உத்தமர்களுமாய் அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் காணப்படணும் பாருங்கள் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஹலலுயா ஆகாரினுடைய அந்த வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரினுடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் அவர் சொல்ல நீர் காண்கின்ற தேவன் சொல்லி ஆகார் என்ன செய்யறா பேர் வைக்கிறார் இன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் உங்கள் கணவருக்கு தெரியாம உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் எந்த காரியத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை காண்கின்ற தேவனாமேன் அவர் உங்களுடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார் பிரியமான தேவையான பிள்ளைகளை எப்படி அந்த நோவா பாருங்க அந்த ஜல பிரளயத்தில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிருப்பான் அந்த பேழையை செய்திருக்க தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்திருப்பான் எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போயிடுச்சு கத்ர் என்ன செய்தார் அந்த பேழையிலேருந்து அவளை வெளியே கொண்டு ஒரு புதிய உலகத்தை அமென் ஹலலுயாம் இழந்து போன எல்லாவற்றையும் நோவா மறுபடியுமாக பெற்றுக்கொண்டார் நோவாவுக்கு கர்த்துடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அமென் ஹலலுயாம் தேங்க் யூ சீஸ் மழுகான கண்கள் நிலை கண்டதாளே

முதலாவது இந்த அரராத் மலையிலே நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவம் என்ன கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை உண்டு ஆமேன் ஹலலுயா அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நாம் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் புதியதாய் கொடுக்க அவர் உண்மையுள்ள தெய்வனாயிருக்கிறார் ஆமேன் இரண்டாவதாக ஒரு மலைக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுப்போம் மோரியா மலை பாருங்க நம்முடைய கண்களை இந்த மலைக்கு நேராக ஏறெடுக்கும் போது இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலீடு என்றார் கத்துடைய பாருளை ஆபிரகாம் என்ன செய்யறாரு கர்த்த சொன்னபடியே அவருடைய வேலைக்காரில் ரெண்டு பேரை தன்னுடைய குமார்நாயக ஈசாக்கியை அழைத்து கொண்டு தேவன் குறித்திருந்த இடத்துக்கு அவர் புறப்பட்டு போறாரு ஆகியாக இருபத்தி ரெண்டு நாளில் இப்படி வாசிக்கிறோம் மூன்றாம் நாளிலே ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் ஹலலுயா இப்ப எல்லாரும் உங்க கண்களை அந்த மோரியா மலைக்கு நேராக நீங்க ஏறெடுக்க போறீங்க அங்கே ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க ஹலலுயா பாருங்க ஆம்பிரகாமத்தை மேலைக்காரிட சொல்றாரு நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் நாங்கள் தொழுது கொண்டு உங்க இடத்துக்கு என்ன பண்ண போறோம் திரும்பி வரப்போறோம் நான் என் பையனை கூட்டிட்டு போய் அங்கே பலி செலுத்திட்டு நான் தனியாக வரப்போகிறேன்னு சொல்லலை நாங்கள் போய் எப்பவும் போல அவர் அடிக்கடி அவரோட வேலை என்ன ஆண்டவர் நன்மை செய்யும்போதெல்லாம் போய் என்ன பண்ணுவார் பலிபீடம் கட்டுவார் அது போல் இப்பவும் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்ய போறாரு அதிசயம் செய்ய போறாரு அதனால நாங்கள் என்ன பண்ண போறோம் போய் தொழுது கொண்டு வரோம்னு சொல்லிட்டு தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமார் ஆகிய ஈசாக்கின் மேலே அதை வச்சு தன்னுடைய கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துட்டு போறாரு பாருங்க அப்போ ஈசாக்கு அவரோட தகப்பன் கேட்குறான் இதோ நெருப்பு நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்போ ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்றாரு தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் ஹலலுயா அப்போ அங்கே நடந்த காரியம் என்ன பாருங்க அவன் வெட்டும்படி அந்த கத்தியை எடுக்கும் போது வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகுது ஆதி ஆகம் இருபத்தி பன்னெண்டு அப்பொழுது அவர் பிள்ளை ஆண்டாண்மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நாமே நாளே யா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் ஆபரகாம்டைய விசுவாசத்தை குறித்து பார்த்துருக்குறோம் ஆபிரகாம் எப்படியாக கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்தான் என்று கவனிச்சிருக்கிறோம் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை இந்த இடத்துல அடிக்கோடிட்டு காண்பித்தார் அது என்ன எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே அவன் ஈசாக்கை தன்னுடைய ஒரே மகனை யாருக்காக ஒப்பு கொடுத்தாராம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலேன்னு சொல்றாரு பாருங்க ஆதியாக இருபத்தி ரெண்டு பதிமூணுல என்ன நடக்குது ஆவிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கண்டான் அப்பொழுது ஆவிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் பிரியமான கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம முன்னாடி வாசிச்ச பகுதியை பாருங்க அவர் என்ன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கும்போது போது என்ன சொல்றாரு கர்த்தர் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவருன்னு சொல்றாரு ஆனா இங்க ஆண்டவர் காமிச்சது ஆட்டுக்குட்டியா ஆட்டு கடாவா பாருங்க ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருந்தது கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு ஆனால் கர்த்தர் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆட்டுக்குட்டியாச்சும் நம்ம கேட்கிறோம் ஆண்டவரே ஒரு சின்ன வீடு ஆண்டவரே ஒரு சின்ன வேலை இருந்தால் போதும்னு ஹலலுயா ஆனால் நம்முடைய தேவன் நாம் நினைப்பதற்கோ எண்ணுவதற்கோ வேண்டிக் கொள்வதற்கோ அதிகமாய் செய்கிற தேவன் ஹலலுயா நீங்க கேட்கிறது பிரகாரமாய் அல்ல நீங்க கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவன் சொன்னால் ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வாரான் நாங்கள் ஆண்டவர் காமிச்சதே

எதையாகில ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமாயிருக்கீங்களா ஆமே பாருங்க இன்னைக்கு அவன் ஆயத்தமாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் மாதிரியம் இருபத்தி ரெண்டு பதினாலில் ஆபரகாம் அந்த இடத்துக்கு எகோவாயிரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்துக்கு பார்த்து என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது இரண்டாம் விசை வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது ஆதி ஆம் இருபத்தி ரெண்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியாலே ஹலலுயா அந்த ஒப்பு கொடுக்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு பிரியமான தேவடைய பிள்ளைய என் பிள்ளை எனக்காக எதையாவது ஒப்பு நேரத்தை கொஞ்சம் கொடுப்பாங்களா அவங்களுக்கு தாளத்தை எனக்காக ஒப்பு கொடுப்பா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அந்த ஒப்பு தான் அந்த பதினாறு பதினேழு வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே அவனுடைய ஆசீர்வாதங்கள் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சொன்ன பராமரி அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால நான் உன்னை வாடத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கடை மனையைப் போலவும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் நாளே லூயா அதே தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தில் இவர் கடந்து வந்திருக்கிறாரு எப்ரேயர் பதினொன்று பதினேழு வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்டபோது போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினெட்டு பத்தொன்பதுல ஈசாக்கு எடுத்து உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு பெற்றவன் மரித்தொழிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவரையே பலியாக ஒப்பு கொடுத்தான் ஹலெலுய்யா மரித்தொழில் அவன் பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டானாமே ஹாலலுயா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் என் பிள்ளைய கொண்டு வந்து நான் ரெண்டா வெட்டி போட்டால் கூட என் தேவன் மறுபடியும் அதை உயிரோடு எழுப்ப வல்லவர் லுயா கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவர் என்று சொல்லி பார்ப்போம் இல்லாதவைகளையும் இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் அந்த தேவன் என்னுடைய பிள்ளைக்கு அற்புதத்தை சேவான விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது அதனால தான் அவர் ஒப்பு கொடுத்தாரு ஆமே ஹலலுயா இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுன்னா இன்னைக்கு ஆனுடைய சமூகத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க உங்களுடைய பிள்ளை ஒப்பு கொடுங்க உங்களுடைய தாழ்ந்துகளை உங்களுக்கு இல்லை நேரத்தை கற்றுக்காக நீங்க ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களை அன்னாளுடைய வாழ்க்கையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒன்று சாமில் ஒன்று பதினொன்றில் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் சொல்லி பொருத்தனை பண்றா அதே ஒன்றா அதிகார இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் அல்லலோயா சொன்னதை அப்படியே கொண்டு போய் நிறைவேற்றா பாருங்கள் ரெண்டாதிகாரம் வசனம் சொல்லுது இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளைடுவாராக என்று சொன்னார் தேவன் மறுபடியும் அண்ணாலை நினைத்துறளி மூன்று குமாரரையும் இரண்டு குமார்த்தைகளையும் பெற்றால் கரங்களை தட்டி அப்பாவையும் மகிமைப்படுத்துவோமா ஹாலே ஒருவேளை கர்த்தர் கொடுத்து அந்த ஒரு பிள்ளையை மட்டும் வச்சுக்கிட்டா ஐயோ ஆண்டவர் வந்து நான் ஜோ பண்ணி கொடுத்த பிள்ளை இதை நான் என்ன பண்ண மாட்டேன் ஆண்டவர் சமூகத்தில் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்ச நாள் போகட்டும் அவன் நல்லா வளரட்டும் நான் அப்புறமா கொடுக்குறேன்னு அவன் சொல்லவே இல்லை தாமதம் இல்லாமல் அதை உடனடியாக என்ன பண்ணா செஞ்சா நான் கூட யோசிச்சு பார்த்தேன் பாருங்க ஒருவேளை அவன் வந்து ஜெபிச்சது காரணம் யாரும் அவள் சக்களத்தீதான் இல்லையா அந்த பெண்ணி அந்த கஷ்டங்கள் அந்த அவ பட்ட அவளுக்கு பாடுகள் தாங்காம அவனுடைய சமூகத்துல போய் இருதயத்தை எல்லாம் அவ ஊற்றி ஜெபிக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியுது ஐயோ இப்ப போய் நான் பிள்ளையை கொண்டு போய் சர்ச்சை விட்டுட்டா மறுபடியும் என் சக்களத்தை என்ன பண்ணுவா கிண்டல் பண்ணுவாளே பெத்த பிள்ளையும் கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு வந்துட்டா இவன் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன கிண்டல் பண்ணி கேளி பண்ணி அதை யோசிக்கவே இல்லை பாருங்க பா அவள ஒப்பு கொடுத்தலை ஆண்டவர் கனப்படுத்தி ஒருவேளை அவள் கொடுக்காம இருந்தா அந்த ஒரு தான் சுத்திட்டு வந்திருப்பா அவள் கொடுத்ததுனால மறுபடியும் அஞ்சு பிள்ளை

நம்முடைய கண்கள் அதிசயத்தை காணும் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க மோரியா மலையிலே ஆபிரகாமுடைய கண்கள் ஒரு அதிசயத்தை கண்டது ஆமை நலலுயா அவன் ஒப்பு கொடுத்ததை அவன் மறுபடியும் பெற்றுக்கொண்டார் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு அதிகமாய் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் மூன்றாவதாக ஒரு மலைக்கு நேராக உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன் நம்முடைய கண்களை கர்மேல் மலைக்கு நேராக நாம் எடுத்து செல்வோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபதுல அப்படியே ஆகா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினெட்டு இருபத்தி நான்கு வாசிச்சிங்கன்னா அங்கே எளியாக சொல்கிறார் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கத்துடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம்னு சொன்னால் அப்போ பாகால் தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலையை வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளுங்கன்னு சொல்லி காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என்னென்ன நாமங்கள் பாகாலுக்கு இருக்கோ எல்லா நாமங்களையும் என்ன பண்ணுறாங்க சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா அதுக்கு கண்ணிருந்தும் காணாது காது இருந்தோ கேட்காது மூகு இருந்தோ முகராது கை தொடாது அதுக்கு போய் கூப்பிட்டா அதுக்கு கேட்குமா மதியான வரைக்கும் அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க சத்தம் கேட்கல திருப்பி என்ன செய்கிறாங்க தாங்கள் கட்டின பலிபிடத்துக்கு எதிரே குதிச்சு ஆடுறாங்க உரத்த சத்தமாக கூப்பிட்டு பார்க்குறாங்க கடைசியில் என்ன செய்கிறாங்க ரத்தம் வடிகிற மட்டும் அவங்க மேலே கத்திகளாலும் ஈட்டிகளாலும் கீறி கொண்டு பார்க்குறாங்க அவங்களை கண்டுக்கவே இல்லை கவனிக்கிறதுக்கே யாருமே இல்லையா இல்லை நிறைய பேர் சொல்லி யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி தான் யாருமே கண்டுக்கிறதுக்காக அந்த மலையில் அவங்களுக்கு யாருமே இல்லை ஹலேலுயா ஆனால் நம்ம கண்டுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் ஹலேலுயா நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலேலுயா நம்முடைய சபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன் இந்த மலையில் கர்மேல் பர்வதத்தில் எலியாவினுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் ஆமேன் ஹலேலுயா அதான் ஒன்று ராஜா கட் பதினெட்டு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அங்கே இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே பன்னெண்டு கற்களை எடுத்து அதனால் கத்துடைய நாமத்துக்கு வாய்க்காலை உண்டாக்கி அடுக்கி ஒரு காலையை சந்து சந்தா துண்டித்து அதை விறகுகளின் மேலே வைக்கிறாரு பலிபிடத்தின் மேலே பாருங்க பன்னெண்டு கூட தண்ணி நிறைய ஊற்றுறாங்களாம் நல்ல வெயில் காஞ்சாதான் என்ன பண்ணோம் கட்டை எரியும் ஆனால் இவர் என்ன பண்றாரு எவ்வளோ தைரியம் ஆண்டவர் மேலே எவ்வளோ விஸ்வாசம் ஆமீன் அந்த பர்வதத்தில் கர்த்தர் வாசமாக இருக்கிறார் என்பதை யார் அறிந்திருந்தார் எளியா அறிந்திருந்தார் ஹலையா அந்த விசுவாசத்தை நீ ஒரு ஆறே அங்கே அடிச்சுட்டு ஓடினா கூட கத்துற அந்த இடத்துல அக்கினியா இறங்குவார்ன்ற அந்த நம்பிக்கையின் விசுவாசம் யார் இடத்துல இருந்தது எளியாம இடத்துல இருந்தது பாருங்க அந்திபள்ளி செலுத்தும் நேரத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு அங்கே தீர்க்கதியாக எளிய வர்றாரு ஆண்டரை நோக்கி ஜெபிக்கிறார் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் பாருங்க கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்று தேவரே தங்கள் ஹயத்தை மறுபடியும் திருப்பி இந்த சனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டிருளும் என்னை கேட்டும் என்ற முப்பத்தி எட்டாம் வருஷத்தில் அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கிலே இறங்கி அந்த சர்வாங்க தகன வழியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் கூட பட்சித்து போட்டது வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது கரங்களை தட்டி ஆலையா பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன் முப்பத்தி ஒன்பதாம் சொல்லுது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் ஆலையா கர்த்தரே தெய்வம் என்றார்கள் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே இந்த கர்மேல் பர்வதத்தில் தேவன் செய்த அதிசயத்தை புரஜாதிகள் கண்டாங்க இந்த நேரத்தில் இந்த ஏசு உன்னை தேற்றுகிறார் ஜப வீட்டினுடைய பதினெட்டாவது பெண்கள் ஜப வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிற மாநாட்டிற்கு கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு தேவன் செய்கிற அதிசயத்தை பார்த்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட போறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் சாட்சியா நிற்க போறேன் என்னுடைய செபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போறாரு ஆமே என்னை பார்க்கறவங்க சொல்லுவாங்க நீங்க கும்பிடுற தெய்வம் தாங்க உண்மையான தெய்வம் என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சாட்சிகளை தேவன் எழுப்பி கொடுக்க போகிறார் நம்ம விசுவாசத்தோடு கூட காத்திருப்போம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க அதே கர்மேல் பருவத்தில் இன்னொரு காரியம் நடக்குது நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அங்கே எளியா கர்மேல் பருவத்துடைய சிகரத்தின் மேலே ஏறி தரையில் பணிஞ்சு அவர் ஜெபிக்கிறார் பாருங்க தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜபிக்கும் போது அங்கே ஒரு அற்புதம் நடக்குது நீ போய் பாரு சமுத்திர முகமாக போய் பாருன்றார் ஏழு வாட்டி போய் பாருன்றார் ஏழாவது வாட்டி போய் பார்க்குது அங்கே என்ன தெரியுதா வெறும் உள்ளங்கை மேகம் தான் தெரியுது ஆனால் அந்த உள்ளங்கை மேகம் தான் கொஞ்சம் நேரத்தில் கனத்த மழை ஆய் மாறினது ஹலலுயா இன்னைக்கு அடையாளங்களே எப்படி நடக்கும் சிஸ்டர் நடக்கும் ஹலலுயா ஒரு சின்ன அடையாளம் இருந்த போதும் தேவன் அதை பெரிய அடையாளமாய் மாற்றுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் பாருங்க அவர் கருத்தாய் ஜெபித்தார் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் வேதத்தில் காணானிய ஸ்திரீனுடைய ஜெபத்தை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடியே வரா எல்லாம் வந்து அவளை அனுப்பிடுங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு ஆண்டவர் முதல்ல அமைதியா இருக்கிறாரு அப்புறம் சீஷர்களை அனுப்ப சொல்றாங்க அப்புறம்

thank you jesus

இரண்டாவது மலை என்ன சொன்ன அரராத் மலை அங்க கத்துடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது இழந்து போனதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் இரண்டாவது மோரியா மலை எங்க மோரியா மலையில கண்கள் அதிசயத்தை கண்டது ஒப்பு கொடுத்ததை அவன் மறுபடியும் பெற்றுக் கொண்டான் இங்கே மூன்றாவதாக கர்மேல் மலையில சுற்றி இருக்கிறவருடைய கண்கள் அதிசயத்தை கண்டது அவன் வேண்டிக் பெற்றுக்கொண்டான் நான்காவதாக ஒரு மலைக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் மறுரூப மலை மத்தேயும் பதினேழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஆறு நாளைக்கு பின்பு ஏசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல எப்படி இருந்ததா வெண்மையாயிற்று ஆமே நலலுயா பாருங்க இந்த மறுரூப மலையில நம்ம பார்க்கறது என்ன ஏசுவோடு கூட தனித்திருக்கும்படியாக அந்த மலைக்கு போன சீஷருடைய வாழ்க்கை மாறினது மறுரூபமான இயேசுவை சூரியனை போல பிரகாசித்த அவருடைய முகத்தை அந்த மூன்று சீஷர்களும் தரிசித்தார்கள் ஆமே நலலுயா பிரியமான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அதே மாதிரியே எல்லா வருஷமும் ஒவ்வொரு மாநாடும் அப்படியே வந்துட்டு அப்படியே அப்படியே கேட்டுட்டு போறது நம்முடைய வாழ்க்கை அல்ல தேவன் அதை விரும்புகிறது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு மறு இருக்க வேண்டும் ஆண்டவர் அதே நம்முடைய வாழ்க்கையில அதிக அதிகமாக எதிர்பார்க்கிற பாருங்க ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும்போது முதலாவதவர் நம்ம என்ன பண்ண முடியும் தரிசிக்க முடியும் மேன் ஆளையலும் யா மற்ற பதினேழு அஞ்சில் இவர் என்னுடைய நெய்சகுமார் இவரில் பிரியமாறிக்கன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அது மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று ஆலையிலும் ஆண்டவரோடு கூட நீங்க தனித்து இருந்தீங்கன்னா யாருடைய சத்தத்தை கேட்க முடியும் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும் ஃபோனோடு கூட தனித்து இருந்தீங்கன்னா ஃபோனில் வர தேவையில்லாத சத்தங்கள் தான் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஐயோ என்ன இப்படி பேசிட்டா தேவையில்லாமல் நான் தான் ஃபோன் பண்ணனோ தெரியலையே நானே என்ன பண்ணுறது எங்கேயோ போடுறேன் ஓ நான் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நிறைய நேரங்கள்ல சிரிக்கிறதை பார்த்தா நிறைய பேர் அப்படிலாம் பண்ணியிருக்கோமோ பாருங்க அப்படிலாம் நம்ம செஞ்சிடறோம் ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் தனித்திருந்து பாருங்க ஹலலுயா உண்மையாக அநேக நேரங்களில் நான் வந்து அதை வந்து ருசி பார்த்துருக்குறேன் என்னுடைய கண்ணீரி நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து நான் ஜெபிக்கும் போது தியானிக்கும்போது வசத்தை கூட இடைப்படுவார் அலலுயா அவருடைய வார்த்தை தைரியப்படுத்தும் திடப்படுத்தும் தொடர்ந்து அவருக்காய் ஊழியம் செய்ய இன்னும் அநேக காரியங்களை தெய்வம் நமக்கு என்ன பண்ணுவார் கற்றுக் கொடுப்பார் பிரியமானவர்களை மற்ற பதினேழு ஆறில் சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் ஏழாம் வசனம் அப்பொழுது எயிசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதீர்கள் என்றார் ஹலலுயா பிரிமான தேவடைய பிள்ளைகள் இயேசுவோடு தனித்திருக்கும் போது அவரை தரிசிக்க முடியும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் மூன்றாவதாக அவருடைய தொடுதலை நீங்கள் உணர முடியும் ஆமேன் ஹலலுயா கர்த்தர் நிச்சயமாகவே அந்த அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் மற்ற பதினேழு எட்டில் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கல அந்த மலை மேலே கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை ஹலலுயா இன்னைக்கு நம்ம ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டோம்னா முன்னாடி இருக்க ஊழியக்காரங்க கூட நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது அவர்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் அதுதான் ஆண்டவரோடு கூட நம்ம தனித்து இருக்கிற அனுபவம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த அனுபவத்தை சீஷர்கள் பெற்றுக்கொண்டாங்க கொலசியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பாருங்க பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் இன்றைக்கி ஆவிக்குரிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோமா இல்லை மேலானவர்களை வாஞ்சிக்கிறோமா மறு அடைந்திருக்கிறோமா அடைந்து இயேசுவோடு கூட தனித்திருந்த அந்த மூன்று சீஷர்களையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார் அப்போது சில நாலு அதிகாரம் பதிமூணாம் வசத்தில் வாசிச்சிங்கன்னா பேதவும் யோவானும் பேசுகிற தைரிய சத்தியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்படியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் ஆமே நாளையா எப்படி எப்படி இவங்களுக்கு வந்து படிப்பே கிடையாது இவங்க மீன் பிடிக்கிறவங்க இவங்களுக்கு மீன் பிடிக்கிற தொழில் மட்டும்தான் தெரியும் ஆனால் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ அழகாக ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்களே அப்போ இவங்க யாரோடு கூட இருந்தாங்க ஏசுவோடு கூட இருந்தவங்க ஹலோயா ஆம் பிரியமான தேவடைய பிள்ளைகளை இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பாருங்க பேதுரு அவருடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருந்து மறுதளிச்சாரு ஆனா மனக்கசந்து அழுது மறுபடியும் அழைக்கப்பட்டு மகிமையான ஊழியத்தை செஞ்சாரு ஹலோயா அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்துல வியாதியஸ்தர்கள் சொசமான மறைத்தவர்களை உயிரோடு கூட எழுப்புனார் ஒரே பிரசங்கத்துல மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பிரியமான தேவடைய பிள்ளைகள் யாக்கோபு எடுத்துட்டீங்கன்னா ஏரோதராஜ ராஜா அந்த சபையில் இருக்கிற சிலரை துன்பப்படுத்தும் போது அங்கே யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்து அங்கே ரத்த சாட்சியாய் மறித்ததை நம்ம பார்க்க முடியுது யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அந்த சீஷனிடம் தன் தாயை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தான் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷத்தை அங்கே வெளிப்படுத்தினதை நம்மளால் பார்க்க முடியுது பிரியமானதையுடைய பிள்ளைகளை பாருங்கள் இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லோரும் வந்து இங்கே ஏதோ நடக்குது ஐயா வர சொன்னாங்க நான் வந்தேன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படி நம்ம வர்றதுக்காக நம்ம வந்து வி ஆர் நாட் ஸ்பெக்டேட்டர்ஸ் நம்ம வந்து பார்வையாளவர்களாக இங்கே வரல இங்கே வர்ற எல்லார் ஒவ்வொருத்தரும் பங்குதாரர்களாக மாறணும் கர்த்தருடைய ஊழியத்தில் அவருக்கு கொடுப்பதில் ஜெபிப்பதில் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணும் பங்கு கொள்ளணும் கர்த்தர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே மார்க் பதினாறு பதினைந்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு போன கட்டளை நீங்க உலகமெங்கும் போய் சர்வசிஷ்டிக்கு என்ன பண்ணுங்க சுவிசேஷத்தை பிரசங்கிங்க ஹலலுயா ஒரு துதி சேனை எழுமணும் ஒரு ஜபசேனை எழுமணும் சுவிசேஷத்தை அறிவிக்க வைராக்கியமாய் பெண்கள் எழுமணும் வேதத்தில் சமாரியா சிரியை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பாருங்க ஆண்டவரோடு கூட கொஞ்சம் நேரம் தான் அவள் தனிமையில் நேரத்தை செலவிட்டான் அவருடைய வாழ்க்கை அப்படியே மறுரூபமாச்சு ஹாலூயா நீங்கள் அந்த அதிகாரத்தை மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க யோவா நாலா அதிகாரத்தை சொல்ற வசனங்களை அப்படியே பாருங்க அந்த நாலா அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் முதல்ல ஆண்டவரை என்ன சொல்றா யூதன் அப்படின்னு சொல்றா என்ன சொல்றா நீர் யூதனாயிருக்க சமாரியாஸ்திரீ ஆகி ஏங்கிட்ட நீங்கள் தண்ணி கேட்குறீங்களேப்பா யூதன் சொல்றா பத்தொன்பதாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றா தீர்க்கதரிசின்னு தரிசின்னு சொல்றா இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துன்னு சொல்றா இவர் கிறிஸ்து தானா வந்து பாருங்க முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுறா நான் செஞ்ச எல்லாத்தையும் எனக்கு வந்து சொல்றாரு எல்லாரும் வந்து பாருங்க ஊர்ல இருக்க எல்லா மொத்த ஜனத்தையும் கூட்டிட்டு வந்துடும் ஒரு சுவிசேஷகியாய் மாறினால் கரங்களை தட்டி நம்ம அப்பாவை மகிமைப்படுத்துவோமா நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க பேச பேச அவரை பற்றி இன்னும் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவோம் அறிந்து கொள்ளுவோம் அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடையணுங்க இது பத்தாது இப்போ நான் இப்போ வந்து ஆண்டோட சமுதிர கத்துக்கிட்டது பத்தாது இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி நம்ம ருசி பார்க்கணும் அதை அவள் ருசி பார்த்தாள் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் நம்மோடு கூட ஏசு இருப்பதை மற்றவர்கள் காண வேண்டும் ஆமே நாலேயா அப்ப அந்த மேலான அனுபவங்களை நம்ம பெற்று கொள்ள வேண்டும் அவனுடைய சமூகத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம் கத்த நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பா அதில் சந்தேகமே இல்லை ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம ஆனுடைய சமூகத்தில் வாஞ்சியோடு என்ன பண்ணணும் கேட்டு பெற்று கொள்ளணும் ஆமே நாலேயா மாயை தேவன் இந்த நாளிலே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சப நேரத்தில் தேவன் அப்படிப்பட்ட வல்லமையினால் நிரப்புவார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே அப்படிப்பட்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட வல்லமை சரீரத்துக்குள்ளாய் கத்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார் உணர்வீர்கள் கத்திற்கு நாமம் மகிமைப்படுவதாக கடைசியாக ஒரு மலைக்கு நேராக உங்களை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அங்கே சியோன் மலையை குறித்து நாம் பார்க்க முடிகிறது பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்தை நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேனாமே நாலையா இது என்ன மலை சியோன் மலை எந்த மலை போலனால எங்க போய் சேர்ந்துடணும் கடைசியில எத்தனை பேருக்கு அந்த வாஞ்ச இருக்கு ஹலலுயா சத்தமா சொல்லுவோமா ஹலலுயா அப்பா நான் இப்ப கண்ண மூணு உங்க சமூகத்துல வந்தோன்னேசப்பா ஜோமன்றமா ஜபிக்கிறோமா எல்லாரும் எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா ஆண்டர் இப்போ வந்தாலும் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா இப்போ இப்போ இந்த செகண்டு நித்திய நித்திய காலம் அவரோடு கூட ஆராதிக்கிற அந்த அனுபவம் இருக்கே அமேன் நிச்சயமாக இப்பொழுது இப்பொழுது அந்த அனுபவத்தை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம் பிரியமானி பாருங்க இவங்க யாருன்னு தொடர்ந்து அந்த நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் சொல்லுது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரில் இருந்த தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறார்கள் ஹலலுயா யாருக்கு முன்பதாக ஆமேன் இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் சபைக்கு வருவோம் ஊழியம் செய்வோம் எல்லாம் நல்லா செபிப்போம் நல்ல அபிஷேகத்தினால நம் நிரம்புவோம் இன்றைக்கி நம்முடைய தனிப்பட்ட ஜீவியை எப்படி இருக்குது கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய கணவருக்கு முன்பதாக பிள்ளைகளுக்கு முன்பதாக இல்லை ஊழியக்காரருக்கு முன்பதாக இல்லை கர்த்தருக்கு முன்பதாக நம்ம யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே மற்ற பன்னெண்டு முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறைத்து நாளில் நம்ம என்ன பண்ணணுமா கணக்கு ஒப்பு வைக்கணும் இல்லை இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் வீட்டுக்காரரோட கோவப்பட்டு சண்டை போட்டுகிட்டே வந்தீங்க எத்தனை பேர் பிள்ளைங்களோட இல்லையா இன்றைக்கி அவசரத்தில் கோவத்தில் இல்லை நான் பெரிய இங்கே முன்னாடி இருக்க பெரிய பரிசுத்த வாட்டியெல்லாம் கிடையாது நானும் அதே லிஸ்ட்டில் தான் இருப்பேன் நிச்சயமாக இல்லையா ஏன்னா நம்ம மனுஷமாக மனுஷீகமாக சில நேரங்கள் என்ன பண்ணிடுது நம்மை மீறி வந்துடுது ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுங்கம்மா யார் வேணால் கோவப்படலாம் நீ கோவப்படக்கூடாது ஏன் நீ யார் ஊழியக்காரி ஊழியக்காளினா நான் மனுஷி இல்லையா கேட்பால் கேட்க மாட்டோமா ஆ நானும் மாம்சமோ ரத்தமும் கூட தட இருக்குது நமக்கு நான் ஜடமா நான் கேட்ட கேள்வியை தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறத சொல்லலை சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் எனக்கு கோவம் வரக்கூடாதா உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வரணுமா இல்லையா ஆனால் கற்று சொல்கிறார் வரக்கூடாதே வந்தாலும் அந்த கோபம் சூரிய முன்னே தனியே கடவுதே ஆமே நாளா அந்த பேஸ்ட் அவசரப்பட்டு கோவப்பட்டு அப்புறம் உட்காந்து யோசிப்போம் நிறைய நேரங்களில் நானே யோசிச்சிருக்கேன் சே அதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க அதை வந்து நம்ம செஞ்சுருவோம் ஆனால் அதை கோவப்படாமல் சொல்லி காமிக்காம செஞ்சுருக்கலாம் ஆனால் என்ன பண்ணிடுவோம் அதை சே இதை சொல்லாமே நம்ம செஞ்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஸோ அதனால அப்போ அந்த வசனம் ஞாபகம் வரணும் இந்த வார்த்தையை குறித்து நான் ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணணும் கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு வீணான வார்த்தையை குறித்து நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் அந்த ஞாபகம் வரணும் பிரசங்கி பன்னெண்டு பதினாலில் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவனை என்ன பண்ணுவாராம் நியாயத்திலே கொண்டு வருவாரா பாருங்க பாருங்கள் அதில் வசனம் ரொம்ப அதாவது பயம் அந்தரங்கமான ஒவ்வொரு கிரியை யாருக்கும் தெரியாமல் பிள்ளைங்கள பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு உள்ளே செல்ஃபோன் லைட்டு மட்டும் எரியும் யாருக்குமே தெரியாது எங்கள் அம்மா அப்பா கூட தெரியாது எல்லா மெசேஜும் பார்த்து நான் டெலிட் பண்ணிவிடுவேன் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் ஹலைலுயா அவருடைய கண்கள் பூமியெங்கும் எங்கும் உள்ளாவி இருக்கிறது வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் தேவநாகிய கத்துடைய கண்கள் அதன் மேலே தேசத்தின் மேலாம் தேசத்தின் ஜனங்கள் மேலே நம்முடைய பிள்ளைகள் மேலே வைக்கப்பட்டிருக்கு அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்த போகிறாரு ஹலைலுயா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி இருபது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறது அந்த பயம் வந்துடுச்சுன்னா பிள்ளைங்க தப்பு செய்ய மாட்டாங்க ங்க இந்த வசனத்தை தான் ஆண்டு சொல்றாரு அந்த பிள்ளைங்களுக்கு போதிங்க கருத்தா போதிங்க ஏன்னா எல்லா டைமும் பிள்ளைங்க கூட நீங்கள் இருக்க முடியாது வசனம் அவங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா சங்கீதக்காரன் சொல்ற நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கும் உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் ஆல அந்த வார்த்தைகள் தான் என்ன பண்ண உங்களை பாதுகாக்கும் பிரியமான இதோடு இந்த இடத்துல கத்துடைய நாமத்தில் மகிமையாக உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரியாக நிற்கிறேன்னா என்னுடைய தாயார் சிறு வயதில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வேத வசனங்கள் ஆலெலுயா அதை மனப்பாடம் பண்ண வச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆராதனை முன்னாடி நின்று சொல்லணும் சனிக்கிழமை உட்காந்து அதை படிக்கணும் அழலுயா அப்படி சொல்லி கொடுத்த வசனங்கள் தான் இன்னைக்கு இருதயத்தில் கிரியை செய்யுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்கு அதை கற்று கொடுக்கணும் சங்கீதம் பதினைந்தாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்களை பாருங்க கத்தாவே யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான் யாருமுடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே ஹலுயா அந்த பர்வதத்திலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனோடு கூட யாரெல்லாம் கூட போய் வாசம் பண்ண போகிறாங்களா அழகாக வாசம் சொல்லி உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம் சும்மா போய் சொன்னேன் விளையாட்டுக்கு போய் சொன்னேன் இது இல்லை மனதார என்ன பேசணுமா சத்தியத்தை பேசுவோம் இருபத்தி நான்காம் சங்கீதம் மூன்று நாள்லேயும் சொல்கிறாரு யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் ஹதயத்திலே மாசெல்லவனும் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் பொய் சத்தியோ போடக்கூடாது நிறைய ஆட நமக்கு கற்றுக் கொடுக்குற வேத வசனங்களில் ஏசாய எட்டு பதினெட்டில் சியோன் பர்வதத்திலே அவர் வாசமாக இருக்கிற சேனிகளின் கத்தர் என்று சொல்லி பார்க்குறோம் இன்னைக்கு அவரோடு கூட அந்த கூட்டத்தில் நிற்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுது நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அலலுயா நம்ம எல்லாரும் மனவாட்டிகள் அலலுயா

மேரேஜ் பண்ணிட்டாங்களாம் ஆனால் எக்ஸ் லவர் வந்து கேட்டாங்களாம் அவர் என்னை இத்தனை வருஷம் லவ் பண்ணார் நீங்கள் எனக்கு தான் கல்யாணம் பண்ணணும் இந்த ஒய்ஃப் உடனே அதை அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கே மறுபடியும் இந்தம்மாவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம் மூணு பேரும் ஒரே வீட்டில் குடும்பம் நடத்துகிறாங்களாம் இப்போ அவர் ரெண்டு பேருடைய தொல்லை தாங்காமல் எஸ்கேப் ஆயிட்டாராம் இது தேவையான்னு கேட்குறேன் நான் ஆ இது தேவையா ஆ பாருங்கள் அப்போ இன்றைக்கி நம்முடைய நாட்டுடைய நிலைமை எப்படி போயிட்டுருக்கு இப்போ இவங்களாம் கற்புள்ள கண்ணிகைகளா சொல்லுங்கள் அப்போ தேவன் நம்மை கிறிஸ்துவுக்கு என்று அவர் என்ன பண்ணுறாரு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்குறோம் அப்போ நம்மை எப்படி சொல்லுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இன்றைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க பிரியமான தேவியுடைய பிள்ளைகளை கற்று பாருங்க இன்றைக்கு அந்த சியோன் மலையில் அவர் தரிசனத்தில் பார்த்தார்ல அந்த கூட்டத்தில் நான் போய் நிற்பேனா அந்த நிச்சயம் எனக்கு இருக்கா தேங்க்யூ ஜீசஸ் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில்

இடங்களில் நம்ம எழுந்து நிற்போமா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் உங்களோட கூட பேசி இருக்கிறார் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க ஆண்டவரோடு கூட பேச போறீங்க அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்க போறீங்க ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கண்களை மூடி கண்களை மூடி இந்த பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன மலை சிகரங்கள் காணப்பட்டன மூடப்பட்ட மலைகள் காணப்பட்டது ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே அலசடிப்பட்டு கொண்டிருந்த அந்த பேழை தங்கிச்சு தங்கிச்சு கிடைச்சு ஆலையூயா கர்த்தருடைய கண்கள்ல கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது ஆலையா இன்றைக்கு இன்றைக்கு யாருமே பார்க்காம அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய அழுகைக்கு ஒரு முடிவு உண்டு ஆலையூயா உன்னை காண்கின்ற தேவன் இப்பொழுது உன் நடுவே அவர் உள்ளாவி கொண்டிருக்கிறார் ஆலையூயா நீ இழந்து போன சமாதானத்தை நீ இழந்து போன சுகத்தை ஓ ஆலையூயா நீ இழந்து போன நன்மைகளை ஓ ரீகா பால ரபா தீபா ஷபால ரபக்க பால ரபா ஏ

அதிசயத்தை காணப்போகிறார்கள் சபத்திற்கு பதில் अनेक மாதங்களாக வருடங்களாக எந்த காரியத்துக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு கர்த்தர் உன் சபத்துக்கு ஒரு பதிலை கொடுக்கும்படியாய் இந்த மாநாட்டிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார் இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க இயேசுவே என் சபத்தை கேட்டதற்காய் நன்றி என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணியதற்காய் நன்றி ஹalleluya கர்ப்பத்தின் கனிகாய் வேண்டிக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்

ஓ ராஜ்ஜியத்தில் சுவிசேஷம் எல்லை எங்கும் அறிவிக்கப்படட்டும் ஐயா ஏசு உன்னை தேர்ச்சிக்கிறார் ஊழியங்களை பெண்கள் எதிர்க்க ஒரு கத்தாவை கருவியாய் கத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்த இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஒரு புதிய வாசல்களை கத்திர இந்த ஊழியத்தில் நீ துறந்து கொடுத்து ஒவ்வொருவரையும் கத்தர் பயன்படுத்த போறீங்க ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோம் நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே அந்த சியோன் மலையில உமோடு கூட நிற்கிற அந்த அனுபவம் அப்பா எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் மாறனாண்டவரை உமக்கு முன்பாக நாங்கள் மாசு இல்லாதவர்களா இருக்கணுமே ஆலை லூய்யா ஆலை லூய்யா ஆலை லூய்யா அப்பா நீர் ஒருவரை இழுத்து கொண்டாள் கொள்ளாவிட்டா ஒருவரும் மண்டைக்கு வர முடியாதே இப்பொழுதே இப்பொழுதே ஓட அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் தொடர்ட்ட ஓ ஹாலலூயா ரட்சிக்கக்கூடாத படிக்க கரம் குறுகி போகவில்லை ராஷா அவையானவரே நமக்கு அந்த மகிமையின் வாழ்வை அப்பா இந்த பெண்கள் மாநாட்டிற்கு அப்பா இந்த நிகழ்ச்சியை லைவ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை கூட இழந்து போக ராட்சா அந்த வரை இன்றைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் நரகத்துக்கு நேராகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்

போறீங்கப்பா அதற்காக கொடான கொடி ஸ்தோத்ரையா உங்க அன்பு பெரியதாப்பா உங்க தயவு பெரியதாப்பா உண்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அப்பா தமிழ் நோக்கி உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற தெய்வனப்பா எங்கள் அன்பு பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிட்டு இருக்காங்கப்பா நீங்க சமீபமாய் கடந்து வந்துட்டீங்கப்பா அற்புதங்களை செஞ்சுட்டீங்கப்பா ஓ ஜீவனுள்ள சாட்சிகளை கருத்து எழுப்பி கொடுக்க போறீங்க அதற்காக கொடான கொடி ஸ்தோத்ரமையா இயேசுவனை தேய்ச்சிக்கிறார் ஊழியங்களுடைய ஸ்தாபர்களில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிற ஐயா விஷப்பாமாவை பாஸ்ட்ரம்மாவை ஒப்புக்கடுத்து செபிக்கிறையா பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறையா ரத்தத்துக்குள் வைத்து செபிக்கிறையா அந்த ஊழியங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறையா அப்படியே தொலைக்காட்சி ஊழியங்கள் புத்தக ஊழியங்கள் ஆண்டு எல்லா ஊழியங்களிலும் ஆண்டு வர இன்னும் மகிமையாய் புதிய ஊழியங்களை கொடுத்து ஆண்டு வர வருகிற நாட்களில் இன்னும் வாசிரமாக எடுத்து பயன்படுத்தப்படுங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா பாக்கிரி வாசித்த அன்பு மகனுக்காய் ஸ்தோத்திரம் மனித பலப்படுத்தி அபிஷேகத்தின் வரங்களோடு எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆழத்தில் கடந்து வந்து சிறப்பு